بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كم تركوا من جنات وعيون وزروع ومقام كريم ونعمة كانوا فيها فاكهين كذلك وأورثناها قوما آخرين فما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين ولقد نجينا بني إسرائيل من العذاب المهين من فرعون إنه كان عاليا من المسرفين ولقد اخترناهم على علم على العالمين وآتيناهم من الآيات ما فيه بلاء مبين إن هؤلاء ليقولون إن هي إلا موتتنا الأولى وما نحن بمنشرين فأتوا بآبائنا إن كنتم صادقين أهم خير أم قوم تبع والذين من قبلهم أهلكناهم إنهم كانوا مجرمين وما خلقنا السماوات والأرض وما بينهما لاعبين ما خلقناهما إلا بالحق ولكن أكثرهم لا يعلمون أعوذ بالله من الشيطان الرجيم صلى الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم كم تركوا من جنات وعيون كم تركوا من جنات وعيون وزروع ومقام كريم وزروع ومقام كريم ونعمة كانوا فيها فاكهين ونعمة كانوا فيها فاكهين كذلك وأورثناها قوما آخرين كذلك وأورثناها قوما آخرين فما بكت عليهم السماء والأرض
فما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين ولقد نجينا بني إسرائيل ولقد نجينا بني إسرائيل من العذاب المهين من العذاب المهين من فرعون إنه كان عاليا من المسرفين ولقد اخترناهم على علم على العالمين ولقد اخترناهم على علم على العالمين وآتيناهم من الآيات وآتيناهم من الآيات ما فيه بلاء مبين ما فيه بلاء مبين إن هؤلاء ليقولون إن هي إلا موتتنا الأولى إن هي إلا موتتنا الأولى وما نحن بمنشرين وما نحن بمنشرين فأتوا بآبائنا إن كنتم صادقين فأتوا بآبائنا إن كنتم صادقين أهم خير أم قوم تبع أهم خير أم قوم تبع والذين من قبلهم والذين من قبلهم أهلكناهم إنهم كانوا مجرمين أهلكناهم إنهم كانوا وما خلقنا السماوات والأرض وما بينهما لاعبين وما خلقنا السماوات والأرض وما بينهما لاعبين ما خلقناهما إلا بالحق ما خلقناهما إلا بالحق ولكن أكثرهم لا يعلمون ولكن أكثرهم لا يعلمون سورة الدخان ودي இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து இன்றைய தஃப்சீர் ஆரம்பமாகின்றது. சென்ற பாடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய அநியாயக்காரனாகிய ஃபிர்அவுனை எவ்வாறு அல்லாஹ் அழித்தான், ஃபிரவுன் போன்றவர்களையும் அல்லாஹ் அழிப்பான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள் தான் இந்த வசனங்கள்.
இந்த ஃபிரவுனிடம் 5 வகையான சொத்துகள் இருந்தது. ஃபிரவுனை அல்லாஹ் அழித்து அந்த 5 வகையான சொத்து செல்வங்களை அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார், முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை ஃபிரவுன் அழிவானா, ஃபிரவுன் அழிவானா என்று நினைக்கவில்லை. அல்லாஹ் அவனை அந்த கடலிலே மூழ்கடிக்க வைத்து அழித்தார். அழித்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், கம் தரகூ மின் ஜன்னாதி வஅயூன் வஸ்ருஊன் வமகாமின் கரீம் وَنَعْمَةٍ كَانُوا فِيهَا فَاكِهِينَ. அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை அல்லாஹ் சொல்கிறான், எவ்வளவோ தோட்டங்களை விட்டு சென்றார்கள். கம் தரக்கு, எவ்வளவோ தோட்டம் மிஸ்ருக்கு போனால் தெரியும், மிஸ்ரில் இருக்கக்கூடிய தோட்டங்களும் பழங்களும் அவ்வளோவையும் அவர்கள் விட்டு சென்றார்கள். கம் தரகூமின் ஜன்னாத், முதலாவது ஜன்னாத், ஜன்னாத் என்றால் ஜன்னத்துடைய பண்மை, ஜன்னாத். எவ்வளவோ தோட்டங்களை விட்டு சென்றார்கள் முதலாவது. இரண்டாவது உயூன், உயூன் என்றால் ஐனுடைய பண்மைதான் உயூன், ஊற்றுகள், தண்ணீர் ஊற்றுகளை விட்டு சென்றார்கள். தோட்டங்களை விட்டு சென்றார்கள், தண்ணீர் ஊற்றுகள். ஏன், ஒரு விவசாயத்துக்கு செய்வதாக இருந்தால் தண்ணீர் தேவை, தோட்டங்களை பராமரிப்பதாக இருந்தால் தண்ணீர் தேவை. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த ரெண்டாவது வசதிதான் ஊற்றுகள். மூன்றாவது ஜர்உடைய பண்மைதான் ஜுரோ, அரபியிலே வேளாண்மைகள், வேளாண்மைகள். நெல் மாத்திரமல்ல, நெல், கோதுமை, சோளகம், தானிய வகைகள் அனைத்தும். வசுரோ, எத்தனையோ வேளாண்மைகளை விட்டு சென்று விட்டார்கள். நான்காவது வமகாமிங் கரீம், சங்கையான மஜிலிஸ்கள், இடங்கள், அவங்க சேரக்கூடிய, பேசக்கூடிய, கதைக்கக்கூடிய. வமகாமிங் கரீம், சங்கையான உயர்ந்த உயர்ந்த இடங்கள். ஐந்தாவது وَنَعْمَةٍ كَانُوا فِيهَا فَاكِهِينَ, அவர்கள் அனுபவித்த அவ்வளோ வகையான நிமத்துகள், என்னென்ன அருட்கொடைகளை அனுபவித்தார்களோ அனைத்து அருட்கொடைகளையும் விட்டு விட்டு சென்று விட்டார்கள். ஒரு நாட்டுடைய அரசாங்கம் அழிந்தால் அந்த நாட்டுடைய முழுதும் அடுத்த பரம்பரைக்கு செல்வதைப் போல ஃபிரவுனுடைய தோட்டங்கள் முதலாவது, இரண்டாவது ஊற்றுகள், மூன்றாவது வேளாண்மைகள், நாலாவது உயர்ந்த உயர்ந்த இடங்கள், ஐந்தாவது அவர்கள் அனுபவித்த அவ்வளோ வகையான அருட்கொடைகளையும் அல்லாஹ் ஃபிரவுனிடமிருந்து பிடுங்கி இந்த முஸ்லீம்களாகிய பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இந்த 5 வகையான இன்பத்தை அடைவதற்குத்தான் மனிதன் உலகத்தில் கஷ்டப்படுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக் வஅவுரஸ்னஹா கௌமன் ஆகரீன், இவ்வாறே அல்லாஹ் ஃபிர்அவுனிடமிருந்து பிடுங்கி எடுத்து இன்னொரு சமூகத்துக்கு அல்லாஹ் வாரிசாக்கினார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே,
ஒரு கூட்டம் உலகத்தில் அநியாயம் செய்தால், இன்னொரு கூட்டத்துக்கு அநியாயம் செய்தால், அல்லாஹுடைய சுன்னத்து தான் இது. அநியாயக்காரர்கள் ஒரு நாளும் தொடர்ந்து அதிலே இருக்க முடியாது. இதற்கு பாரிய உதாரணம் ஃபிரௌன். நீங்கள் எந்த சமாளிப்பு செய்தாலும் சரி, எந்த கூலிப்படைகளை வைத்தாலும் சரி, முஸ்லீம்களை துண்டு துண்டாக பிரித்து ஒரு காலத்தில் சிலரை கூலிப்படையாகவும் இன்னொரு காலத்தில் இன்னும் சிலரை கூலிப்படையாகவும் வைத்து நீங்கள் முஸ்லீம்களுடைய மண்டையில் ஏறி மொளகு அரைத்தாலும் சரி, அநியாயம் அநியாயம்தான். உங்களிடமிருந்து அது பிடுங்கப்படும். உங்களிடமிருக்கும் அனைத்து ஆட்சி அதிகாரமும் பிடுங்கி எடுக்கப்படும். அல்லாஹ் பிடுங்கி எடுத்து இன்னொரு சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுப்பார். சூரத்து ஷுஅரா 59வது ஆயத்தில் கதாலிக் ஔரஸ்னா பனி இஸ்ராயில், இவ்வாறேதான் பனு இஸ்ரவேலர்களை நாம் வாரிசாக ஆக்கினோம். எல்லா காலமும் ஒரு சமூகம் பலகீனமாக இருக்காது. நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா காலமும் ஒரு சமூகம் பலகீனமாக இருக்காது. அல்லாஹ் உயர்த்துவார். பலமாக இருக்கும் பொழுது நாம் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது. பலமாக வாழ்கிறோம், சக்தியோடு வாழ்கிறோம், வசதியோடு வாழ்கிறோம் என்பதற்காக யாரையும் மிதித்து விடக்கூடாது. சூரத்துல் ஆராஃப் 7வது சூரா 137வது ஆயத்தில் அல்லாஹ் وَأَوْرَثْنَا الْقَوْمَ الَّذِينَ كَانُوا يُسْتَضْعَفُونَ مَشَارِقَ الْأَرْضِ وَمَغَارِبَهَا مَشَارِقَ الْأَرْضِ وَمَغَارِبَهَا الَّتِي بَارَكْنَا فِيهَا وَتَمَّتْ كَلِمَةُ رَبِّكَ الْحُسْنَى عَلَى بَنِي إِسْرَائِيلَ بِمَا صَبَرُوا وَدَمَّرْنَا مَا كَانَ يَصْنَعُ فِرْعَوْنُ وَقَوْمُهُ وَمَا كَانُوا يَعْرِشُونَ. குர்ஆன் எடுத்து பாருங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியின் கிழக்கிலும் மேற்கிலும் பலகீனமாக்கப்பட்ட சமூகத்தை நாம் அனந்தரக்காரர்களாக மாத்தினோம். அவ பனு இஸ்ரவேலர்கள் பலகீனமாக்கப்பட்டார். எப்படி? இன்று சில அதாவது நாடுகளில் அதாவது சிறுபான்மையினராக கணிக்கப்படுகிறார்கள். சிறுபான்மையினராக கணிக்கப்படுகிறார்கள் சில நாடுகளில் முஸ்லீம்களை. சிலர் சிறுபான்மையினராகவும் மற்ற சமூகத்தை சிறுபான்மையினராகவும் கருதி அநியாயம் செய்தால் இந்த அநியாயம் ஒரு நாளும் தொடராது. இந்த அநியாயத்துக்கு முற்றுப்புள்ளி அல்லாஹ் வைப்பார். அந்த சிறுபான்மையாக நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவார். இதில் அல்லாஹ் பனு இஸ்ரவேலை உயர்த்தினான். வதம்மத் கலிமது ரப்பிகல் ஹுஸ்னா அலா பனி இஸ்ரائيل, ரப்புடைய கலிமா பூர்த்தி அடைந்து விட்டது பனு இஸ்ரவேலர்கள் மீது. ஏன்? பிமா சபரு, அவர்கள் பொறுமையாக இருந்ததற்காக. நாம் ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய சமூகம் செய்ததையும் நாம் தவிடுபொடியாக ஆக்கினோம், அழித்தோம். வதம்மர்னா ததுமீர், அல்லாஹ் அழித்தான். சகோதர சகோதரிகளே, ஒரே இரவையில் கிபுத்துகள் அழிகிறார்கள். ஒரே இரவையில் ஒரு நாட்டை ஆண்ட சமூகம் அழிகிறது. சுபகாகும் பொழுது பலகீனமாக்கப்பட்ட பனு இஸ்ரவேலர்கள் மேல் வருகிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய ஆச்சரியம். ஒரே இரவையில் மாற்றம் ஏற்படுமா? இன்று உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் குர்ஆனை பேசுவதற்கு பகிரங்கமாக மனிதர்கள் கிடையாது, பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லுவதற்கு கிடையாது. எல்லோருடைய அஜெண்டாவையும் எடுத்தால், புரோகிராமையும் எடுத்தால், பணத்துக்கு பின்னாலும் அரசியலுக்கு பின்னாலும் தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு நாள் வரும் இன்ஷா அல்லாஹ், இந்த பூமிக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்பவர் வருவார்.
வந்ததோடு ஒரே ஒரு இரவையில் உலகத்துடைய நிர்வாகம் மாறும். உலக நிர்வாகம் மாறும். ஒரு இரவையில் எவ்வாறு ஒரே இரவையில் ஃபிரவுனுடைய நிர்வாகம் மாறியதா இல்லையா? இரவு ஆட்சி ஃபிரவுன், காலை ஆகும் பொழுது ஆட்சி மூசா அலைஹிஸ்ஸலாம். யார் அளித்தது? அல்லாஹ் அளித்தார். ஒரே இரவையில் தண்ணீருக்குள் மூழ்கடிக்கப்பட்டு முழு கபத்துகளும் ஃபிரவுனுடைய கூட்டமும் அழிந்தது. அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் பவரில் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இதற்கு ஒரு அவர்களுக்கு ஒரு சவுக்கடியை போன்ற விடயத்தை சொல்கிறான். என்ன? ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வமா கானூ முன்ஸரீன். அவ்வளோ பேர் அழிந்ததற்காக வானமும் அளவில்லை, பூமியும் அளவில்லை. மிக முக்கியமான விடயம் இது. இப்போ ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லையே, அழிந்தது. அழிந்தது வந்து ஒரு ஆள் ரெண்டு பேர் அல்ல. ஃபிரவுனுடைய படை என்பது எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் பேர். கடல் உங்களுக்கு தெரியும், சுனாமி. சுனாமி என்ற கடல் எத்தனை லட்சம் பேரை ஒரே நேரத்தில் அழித்தது. அல்லாஹ் அழித்தார். அப்போ ஃபிரவுனுடைய முழு படையும் அழிந்தால் எத்தனை லட்சம் பேர் அழிக்கப்பட்டிருப்பார்கள் ஒரே வினாடியில். அல்லாஹ் சொல்கிறான், ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து, வானமும் அளவில்லை, பூமியும் அளவில்லை. இந்த உலகத்தில் வாழும் மூதேவிகளுக்காக எதுவும் அளாது. இந்த உலகத்தில் அநியாயக்காரன் செத்தால் அவனுக்காக சிரிக்குமே தவிர அளாது. அதனால தான் சகோதர சகோதரிகளே, யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது. எறும்புக்கு கூட அநியாயம் செய்துவிடக்கூடாது. நாய்க்கு கூட அநியாயம் செய்துவிடக்கூடாது. பூனைக்கு கூட அநியாயம் செய்துவிடக்கூடாது. மனித சமூகத்துக்கு அநியாயம் செய்தால், திட்டமிட்டு கொலை செய்தால், பணம் வாங்கி கொலை செய்தால், ஒரு சமூகத்தை அழித்தால், உன்னை அல்லாஹ் சும்மா விடுவானா? திட்டமிட்டவர்கள் உலகத்தில் கனவு காண்பார்கள் அழியும் பொழுது. அவர்கள் மாத்திரமல்ல, அழிவது பரம்பரையே அழியும். திட்டமிட்டவர்களின் பரம்பரை அழியும். அப்படி ஏன்? ஆயிரம் பேருடைய இரத்தம் என்பது சாதாரண இரத்தமா? ஐநூறு பேருடைய இரத்தம் என்பது சாதாரண இரத்தமா? அது முஸ்லீமாக இருக்க தேவையில்லை. அது கிறிஸ்தவர்களுடைய இரத்தமாக இருக்கலாம், அது தமிழர்களின் இரத்தமாக இருக்கலாம், அது பௌத்தர்களின் இரத்தமாக இருக்கலாம். அதனாலே தானே பாகிஸ்தானிலே எரிக்கப்பட்ட சியால்கோட்டிலே ஒரு முஸ்லிமுக்காக, ஒரு பௌத்தருக்காக ஜனாதிபதி பேசுகிறார். ஏன்? இஸ்லாத்திலே ஒருவனை கூட எரிக்க முடியாது. இஸ்லாத்திலே யாருக்கும் அநியாயம் நடக்க முடியாது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் செய்திகளிலே, பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதியோடு பேசுகிறார். எத்தனை பேருக்காக? ஒரே ஒருவருக்காக. 50 பேர் கைது செய்யப்பட்டு சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படுவார்கள் என்று அறிவித்தல் விடுகிறார். ஏன்? இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் இதுதான். இஸ்லாம் என்பது, அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும், அது பெரியவராக இருந்தாலும், யாரையும் எரிக்க முடியாது. யாரையும் எரிப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. யாரையும் கொல்லுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அநியாயம் நடந்தால், நடந்தது அநியாயம் உலகத்திலே. அல்லாஹ் சொல்கிறான், ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து, வானமும் அளவில்லை ஃபிரவுனுக்காக, பூமியும் அளவில்லை. அப்படின்டா நல்லடியார்கள் மௌத்தானால் வானம் பூமி அழுமா? அழும். இந்த உலகத்தின் இறை நேசர்கள் இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் உலமாக்கள் இருக்கிறார்கள், ஹாஃபிதுகள் இருக்கிறார்கள், இந்த சமூகத்துக்காக முழுதையும் அர்ப்பணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள்,
இவர்கள் மரணிக்கும் பொழுது வானம் பூமி அழும். அதுதான் இந்த ஆயத்தில் விளங்குது. ஃபிரவுனுக்கு அளவில்லை என்றால் மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் உலமாக்களுக்கும் அவர்கள் மௌத்தாகக்கூடிய தினத்திலே, மரணிக்கும் தினத்திலே வானம் அழும், பூமி அழுகிறது. இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன் அவர்களுடைய நேரடி மாணவர், 30 தடவை குர்ஆனுடைய தஃப்சீரை படித்தார் இமாம் முஜாஹித் பின் ஜபர். சுஜூதிலே வஃபாத்தானார் இமாம் முஜாஹித். சொல்கிறார், இன்ன ஸமா வல் அர்த யபக்கியானி அலல் முஃமினி 40 சபஹா. வானமும் பூமியும் ஒரு மூமினுக்காக 40 நாட்கள் அழுகிறது. இந்த பூமியில் ஒரு மூமின் மௌத்தாயிட்டார், இந்த பூமியில் நல்லா வாழ்ந்த மூமின் மௌத்தாயிட்டார், அந்த மூமினுக்காக எது அழும்? வானம் அழும், பூமி அழும். நடிக்க தேவையில்லை சகோதர சகோதரிகளே, யாருக்கும் நடிக்க தேவையில்லை. அல்லாவுக்கு ஏசியவனை கூட்டி வந்து நடிக்க தேவையில்லை. அவருக்கு சொல்லிக் கொடுங்கள் கலிமாவை, உங்களுக்கு தைரியம் இருந்தால், உங்களுக்கு தைரியம் இருந்தால் பள்ளிவாசல்களுக்கு கூட்டி வந்து சொல்லுங்கள் கலிமாவை என்று சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால் கலிமாவை சொல்லிக் கொடுங்கள், அதுதான் எங்களுடைய தார்மீக கடமை. அல்லாஹுடைய பள்ளிவாசல்களுக்கு அழைக்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விடயம். ஏதோ ஒரு புரோகிராமிலே வருகிறார்கள், கலிமாவை சொல்லிக் கொடுங்கள், அல்லாஹ் ஒருவன் என்பதை தெளிவுபடுத்துங்கள். எந்த அல்லாஹுடைய தலையிலே அநியாயம் போடப்பட்டதோ அந்த அல்லாஹ் யார் என்பதை பேசுங்கள், அதுதான் உண்மையான நீங்கள் முஸ்லீம். நீங்கள் மூமின் என்றால் உங்களுக்காக வானம் அழும் 40 நாள், பூமி அழும் 40 நாள். ஹஸரத் அலி ரதியல்லாஹு அன், ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன் சொல்கிறார்கள், ஒரு மூமின் தொழுத முசல்லா இருக்குதே, இப்போ உங்களுக்கு தெரியும் மூமியங்கள் தொழுகையை விட மாட்டாங்க எப்பயும், ஆனால் முஸ்லீம்கள் ஒரு மாதிரி வாழ்கிறாங்கண்டே. கொரோனாக்கு போகிறோம், பள்ளிவாசலை மூடினத்துக்கு போகிறோம், தொழுக வீதம் குறைஞ்சிட்டு. ஆனால் உண்டை விளங்கி கொள்ளும், நீங்கள் தொழுத இடம் அழும். சொல்கிறாங்க அலி ரதியல்லாஹு அன் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன், நன்மைகள் போன இடம் இருக்குதே வானத்தில், இது அழும், இது அழும். இமாம் வாஹிதி ரஹிமஹுல்லா தன்னுடைய பசீத் என்ற கிதாபிலே கொண்டு வருகிறார்கள், அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹுடைய ரிவாயத், மா மின் அபதின் முஸ்லிமின் இல்லா லஹு பாபானி ஃபிஸ் ஸமா, பாபுன் யன்ஸிலு மின்ஹு ரிஸ்குஹு وَبَابٌ يَدْخُلُ فِيهِ عَمَلُهُ وَكَلَامُهُ فَإِذَا فَقَدَاهُ بَكَيَا عَلَيْهِ. இமா அபு நுஈம் ஹில்யாவிலும் இமா அபு யஅலா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் கொண்டு வருகிறார்கள் இதை. அதாவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வானத்தில் 2 வாசல் இருக்கிறது. ஒரு வாசலால் ரிசுக் இறங்குது, எங்கட ரிசுக் இறங்குது. ஒரு வாசலால் எங்களுடைய அமல், நாங்கள் பேசக்கூடியவைகள் எல்லாம் நுழைகிறது. பெண்டைக்கு ஒரு மூமின் மௌத்தாயிட்டார், மக்களுக்கு குர்ஆனை படித்து கொடுத்தவர், மக்களுக்கு ஹுத்துபா செய்தவர், மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னவர், மௌத்தாயிட்டார். இந்த 2 வாசலும் அவருக்காக அழும். இன்ன மனிதன் இல்லையே, பூமியை விட்டு போயிட்டாரே. அதனால தான் அதிகமான உலமாக்களுடைய கருத்துப்படி ஹசரத் ஹுசைன் ரதியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்ட நேரம் வானம் சிவப்பாக மாறியது. உலமாக்கல் இமாம் தஃப்சீர் குர்துபியிலும், ஃபஹ்ருத்தீன் ராசி தன்னுடைய தஃப்சீர் கபீரிலும் அதிகமான தஃப்சீர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஹுசைன் ரதியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்ட தினம் எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்தது. அந்த தினம் அல்லாஹ் உலகத்தை அழிக்கவில்லை, ஆனால் வானம் அழுதது. கண்ணியமிக்க முஸ்லீம்களே, கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, உங்களுடைய மரண தினத்தில் யார் அழாவிட்டாலும் பரவாயில்லை, வானம் உங்களுக்காக அழும்.
பூமி உங்களுக்காக அழும். இசுரத்து துஹானுடைய 29வது ஆயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். வானம் நன்றி உள்ளதாக உங்களுக்கு இருக்கும், பூமி நன்றி உள்ளதாக உங்களுக்கு இருக்கும். அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழுவோம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரவுனுக்கு அதற்கு பிறகு நாம் சந்தர்ப்பம் வழங்கவில்லை. முடிச்சு இந்த உலகத்தில் வாழ்கிற முழு காபிர்களுக்கும் சொல்லுங்க, இது சந்தர்ப்பம் மவுத்து வரைக்கும் தான். அது எந்த காபிராக இருக்கட்டும், எந்த சில உலமாக்கள் காஃபிர் என்று சொல்கிறதை விரும்புகிறாங்கள் ஏண்டு விளங்குது இல்லை, பயந்துட்டாங்க போல. அல்லாவே குல்யா யுவல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அல்லாஹ் அழைத்த பொழுது சொல்லுங்க காஃபிர்களிடம் என்ன சொல்லுங்க, சந்தர்ப்பம் இல்லை. மரணத்துக்கிடையில் களிமாவை சொல்லி அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்க. மரணத்துக்கு பிறகு முஸ்லீம்களை வந்து பிடிச்சிடாதீங்க, சொல்லித்தரல்லையே. இஸ்லாம் தான் உண்மை என்று எங்களுக்கு சொல்லித்தரல்லையே. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாரெல்லாம் கேட்குறீங்களோ ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க மக்களுக்கு இஸ்லாம் உண்மை. இரக்கத்தில் சொல்கிறோம், கோபத்திலே அல்ல. மதம் மாற்றுறது எங்களுக்கு தேவையும் இல்லை, யாரையும் மதம் மாற்ற வேண்டும் அவசியமும் இல்லை. எங்களுடைய அக்கௌண்ட்டில் 10 ரூபா 5 ரூபா கூறுறதும் இல்லை. இரக்கத்தில் சொல்கிறோம், அன்பில் சொல்கிறோம், அல்லாவை ஏற்றுக்கொள்ளும். கலிமாவை சொல்லுங்க, கலிமாவை சொல்லுங்க, அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் வீடேற்றம் அடைவீங்க. அஸ்லிம் தஸ்லம் இல்லையா, கண்ணை பொத்தி பாருங்க என்ன நடக்க போகுது. எங்களுக்கு உறுதி உண்மை, எங்களுடைய இஸ்லாம் உண்மை. அதனால தான் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம் சகோதரர்களே. அதிகமான மாற்று மத சகோதரர்கள் எங்களோட வகுப்பில் இருக்கிறீங்க, கேளுங்க. நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கொள்ளல பிறகு நீங்கள் கை சேதம் அடைஞ்சிடாதீங்க. உங்களுக்காக வானமும் அலாது பூமியும் அலாது. உங்களுடைய மரண நேரம் வந்தால் சந்தர்ப்பமும் வழங்கப்படாது. உங்களுக்கு என்ன சந்தேகமோ எங்கள்கிட்ட கேளு, நாங்கள் சண்டை பிடிக்க தயார் இல்லை, சிரிச்சிட்டே உங்களோட பேச தயாராக இருக்கின்றோம். ஆறுதலாக வஜாதில் ஹும்பில்ல தீஹி அஹ்சன், அல்லாஹ் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது கேளுங்க, நாங்கள் பதில் தாரோம், தெளிவுபடுத்துகிறோம். ஏன் தெளிவுபடுத்துகிறோம், உங்களோட வெல்றதுக்கல்ல, எங்கள் நோக்கம் அதுவும் அல்ல. டிபைட் வச்சு நாங்கள் வெல்லணும் இல்லை, எங்களோட நோக்கம் நீங்கள் அல்லாஹுவை விளங்கணும், அவ்வளோதான் எங்களோட நோக்கம், வேறொன்றும் அல்ல. நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டீங்க என்றால் இடேற்றம் அடைவீங்க, அல்லாவை ஏற்றுக்கொள்ள இல்லைண்டா நீங்கள் பாவம். எங்களோட பார்வையில், குர்ஆனுடைய பார்வையில் நீங்கள் பாவம். நீங்கள் நாட்டை ஆளலாம், நீங்கள் பெரிய பெரிய ஜட்ஜ்மாராக இருக்கலாம், நீங்கள் பெரிய பெரிய ஆக்களாக இருக்கலாம், நீங்கள் உலகத்தையே சுருட்டலாம். எங்களுடைய சுபகுடைய சுன்னத்துடைய 2 ரக்காத்துக்கு சமனாக இந்த உலகம் மாறார். எங்களோட பார்வையில், முஸ்லீம்களுடைய பார்வையில், இஸ்லாமியர்களின் பார்வையில் சுபஹுடைய முன் சுன்னத் 2 ரக்காத் ஹைரு மின துன்யா வமா ஃபீஹா, உலகம் உலகத்தை விட எங்களிடம் அது சிறந்தது. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, உங்களை அழைக்கின்றோம், அல்லாஹுவை விளங்குங்கள். நீங்கள் மரணிக்கும் தினத்திலே அழுவதற்கு காசு கொடுத்து பெண்களை கூட்டி வருவீர்கள். அழுவதற்கு காசு கொடுத்து தேவையில்லை. உங்களுடைய மரண தினத்தில் வானம் அழும், உங்களுடைய மரண தினத்தில் பூமி அழும். ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த் வமா கானூ முன்ஸரீன். ஃபிரவுனுக்கு சந்தர்ப்பமும் கொடுக்கப்படவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ரா இல் முஹீன்,
பனு இஸ்ரவேலர்களை அந்த கேவலமான தண்டனையிலிருந்து நாம் பாதுகாத்தோம். ஏன்னா ஃபிரௌன் அழிஞ்சிட்டானே, கொடுங்கோலன் அழிஞ்சிட்டானே. ஃபிரௌன் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்தோம். இன்னஹு கான ஆலியம் மினல் முஸ்ரிஃபீன். ஃபிரௌன் எப்படி இருந்தான்? ஆலி. ஆலி என்றா என்ன? உயர்ந்தவனாக இருந்தான், பெருமக்காரனாக இருந்தார். அவ்வளோ கொடுங்கோல், யார பேச்சும் கேட்கல. அல்லாஹ் சூரத்துல் கசஸ் 28வது சூரா 4வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், ஃபிரௌன் பூமியில் பெருமை அடித்தார். வஜஅல அஹ்லஹா ஷியா يستضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم إنه كان من المفسدين. فرعون என்ன செய்தான்? ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்தான். கொடுங்கோளுடைய அவருடைய பகுதி என்னண்டா, ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொலை செய்தார், பெண் பிள்ளைகளை வாழ வைத்தார். மூன்றாவது, பனு இஸ்ரவேலர்களை அடிமையாக மாற்றினான், அடிமையாக மாற்றினான். இப்படிப்பட்ட ஃபிரௌன் அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கான ஆலியம் மினல் முஸ்ரிஃபீன். அப்போ ஃபிரௌனுடைய கதை முடிந்தது. எதில் நலவுலையா முடிந்தது? முடிவை தான் பார்க்கணும். ஒரு மனிதன் செய்கிற அநியாயத்தை பார்க்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய முடிவு எவ்வாறு மாறியதென்று தான் பார்க்கணும். வாழ்க்கையுடைய ஆரம்பத்தை பார்க்குற இல்லையே, முடிவு. ஹிட்லருக்கு என்ன நடந்தது? முடிவு. அநியாயம் செஞ்சான், தன்னே முடித்து கொண்டான். உலகத்தில் நடந்த அநியாயக்காரர்களுடைய கடைசி முடிவு அப்படித்தான். அல்லாஹ் இப்போ பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்கிறான், وَلَقَدِ اخْتَرْنَاهُمْ عَلَىٰ عِلْمٍ عَلَىٰ الْعَالَمِينَ. பனு இஸ்ரவேலர்களை நாம் அகிலத்தார்களில் அவர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம், அறிவுள்ளவர்களாக. ஏ, அதிகமான நபிமார்கள் வந்தது பனு இஸ்ரவேலர்களில் தான், அதிகமான நபிமார்கள். இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாமோட சபராக அவங்க வாழ்ந்தது. மூன்றாவது, அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் வெளியாகியது. குஃப்ருக்கு பதிலாக ஈமானை தேர்ந்தெடுத்தது. உலகத்தில் குழப்பத்துக்கு பதிலாக சீர்திருத்தத்தை தேர்ந்தெடுத்ததற்காக. அவர்களுக்கு நாம் அத்தாட்சிகளை எல்லாம் கொடுத்தோம். எங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 9 வகையான அத்தாட்சிகளை கொடுத்திருந்தார். அதில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இந்த கடலுடைய மூழ்கடிப்பிலிருந்து பாதுகாத்தார். வஆதைனாஹும் மினல் ஆயாத் மா ஃபீஹி பலாஉம் முபீன். அதில் பெரும் சோதனைகள் இருந்தது. அப்படிப்பட்ட அத்தாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இப்போ பனு இஸ்ரவேலர்கள் இவ்வளோ ஃபிரௌனுடைய சொத்துடைய வாரிசுகளாக மாறினார்கள். அல்லாஹ் ஃபிரௌனை நாசமாக்குகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில், எங்களுக்கு தெரியும், முஸ்லீம்களாகிய நாங்கள் மாத்திரம்தான் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருப்பதை நம்புகிறோம். முஸ்லீம் அல்லாத யாருமே நம்ப மாட்டாங்க, எல்லாருமே மறுக்கிறார். இவங்களோட அல்லாஹ் பேசுகிறார், மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை உண்மையா பொய்யா என்ற ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது?
மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதா இல்லையா? ஏன் இப்போ எங்களோட சூழல், எங்களுடைய நண்பர்கள் எல்லோருடைய கருத்தும் என்ன? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை, இந்த மரணத்தோட முடியுது, அதோட நாங்கள் அப்படியே தூள் தூளாகிறோம், என் உடம்பை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே அடக்குவாங்க, அல்லது நெருப்பில் போட்டி பற்ற வச்சு விட்டுட்டு சொல்லுவாங்க வந்து முடிஞ்சவர். இல்லை, முஸ்லீம்களே நாங்கள் விளங்கப்படுத்தணும் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்வு, அடுத்த வாழ்வு கபரில் ஆரம்பிக்குது. குர்ஆன் சொல் இதைத்தானே, குர்ஆன் பேசக்கூடிய விடயம் இதுதான். என்ன? இன்னஹா உலாயகூலூன், அல்லாஹ் சொல்கிறான், இந்த முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் அடுத்த வாழ்க்கையை மறுக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எங்கள்கிட்ட மிச்சம் பேர் இருக்கிறாங்க, இப்படி கலிமா சொல்லாத அனைவர்களுடைய கொள்கையும் அதுதான். என்ன? இன்னிய இல்லா மௌத்த துணல் ஊலா, ஒரே ஒரு மரணம்தான் எங்களோட வாழ்க்கையில். 80வது வயதிலேயோ, 60வது வயதிலேயோ, 70வது வயதிலேயோ மரணம் ஏற்படலாம், அதோடு நாங்கள் போயிடுவோம். எங்களை உடம்பை கொண்டு போய் பற்ற வச்சாலும் சரி, எங்களை உடம்பை கொண்டு போய் அடக்கினாலும் சரி, அதோடு எங்களோட வாழ்க்கை முடிவடைகிறது சொல்கிறாங்களா? வமா நஹ்னு பிமுன்ஷரீன், நாங்கள் எழுப்பாட்டப்பட மாட்டோம். எங்களோட துவா இருக்குதே, தூங்கி எழும்பி ஒரு துவா என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். நுஷூர் என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, எங்களுடைய மரணத்துக்கு பிறகு எங்களை எழுப்பாட்டின் அல்லாவுக்கே எல்லா புகழ். வ இலைஹின் நுஷூர், ஒரு நாளைக்கு அவன் பக்கம்தான் எழும்பு இருக்கின்றோம். அப்போ எங்களோட மரணத்துக்கு பிறகு, எங்களோட மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுவான் என்பது முஸ்லீம்களாகிய எங்களுடைய அகீதா, எங்களுடைய கொள்கை. முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கொள்கை மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவது கிடையாது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தலையங்கத்தை நாம் ஒவ்வொருவரும் பேச வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் இதைத்தான் வலியுறுத்தி இருக்கின்றான். இதை பேசினால் முழு பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கும். மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா? வாழ்க்கை இருக்கிறது என்பது முஸ்லீம்களாகிய எங்களுடைய கொள்கை. மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை என்பது முஸ்லீம் அல்லாத மற்றவர்களுடைய கொள்கை. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இதற்கென்ன பதில் சொல்கிறான் என்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீரிலே பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுடைய வாக்குகளை நம்பி மக்களுக்கு அமல் செய்து மக்களுக்கு எத்தி வைக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இன்றைய பாடத்தில் சுருக்கமாக அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு ஃபிரௌனை அழித்ததற்கு பிறகு 5 வகையான அருட்கொடைகளை கொடுத்தான். அந்த 5 வகையான அருட்கொடைகள், ஒன்று தோட்டங்கள், ஊற்றுகள், வேளாண்மைகள், உயர்ந்த உயர்ந்த இடங்கள், அவர்கள் அனுபவித்த இன்பமான விடயங்கள். அல்லாஹ் அதை பனு இஸ்ரவேலுக்கு கொடுத்தான். ஃபிரௌன் அழிந்ததற்காக வானமும் அளவில்லை, பூமியும் அளவில்லை. அப்படி என்றால் முஸ்லிம் மூமினுக்காக தான் வானம் பூமி அழும், பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொல்லிவிட்டு, கடைசியாக மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா என்பதை பற்றி அல்லாஹ் தொடங்கியிருக்கிறான். அடுத்த வகுப்புலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்றைக்கு ஓதின ஆயத்துக்களை ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். كَمْ تَرَكُوا مِنْ جَنَّاتٍ وَعُيُونٍ
وَزُرُوعٍ وَمَقَامٍ كَرِيمٍ وَنَعْمَةٍ كَانُوا فِيهَا فَاكِهِينَ كَذَلِكَ وَأَوْرَثْنَاهَا قَوْمًا آخَرِينَ فَمَا بَكَتْ عَلَيْهِمُ السَّمَاءُ وَالْأَرْضُ وَمَا كَانُوا مُنظَرِينَ وَلَقَدْ نَجَّيْنَا بَنِي إِسْرَائِيلَ مِنَ الْعَذَابِ الْمُهِينِ مِنْ فِرْعَوْنَ إِنَّهُ كَانَ عَالِيًا مِنَ الْمُسْرِفِينَ وَلَقَدْ اخْتَرْنَاهُمْ عَلَى عِلْمٍ عَلَى الْعَالَمِينَ وَآتَيْنَاهُمْ مِنَ الْآيَاتِ مَا فِيهِ بَلَاءٌ مُبِينٌ سُبْحَانَكَ اللَّهُمَّ وَبِحَمْدِكَ نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليه سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.